ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां निकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணியகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே என்று கொலோ கண் குளிர காணுநாளே. இன்று ஒரு இரச்சம் தினமும் ஆழ்வார்கள் அமுதத்திலிருந்து தேன் துளிகளை அனுபவித்து வருகிறோம். இன்று திருமங்கை மன்னனின் திருவிண்ணகர பெருமானுடைய அனுபவத்திலிருந்து பெண் அமுது என்ற ஈரச்சொல்லை அனுபவிக்கிறோம். பெண் அமுது, அமுது என்பது வைணவத்திற்கு கிடைத்த அற்புத சுரங்கம். அமுது, அமுதம் என்பது சாதா மருந்து. அந்த அமுதம் என்பது வைணவர்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று, மறுக்க முடியாத ஒன்று. எம்பெருமானையே அவர்கள் அமுதன் அமுதன் என்றுதான் அழைப்பார்கள். இறைவனே எம்பெருமானே அமுதன். ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற விரும்பினார்கள். தூர்வாசர் சாபத்தினாலே அந்த அமிர்த மதனம் நடந்தது என்பது அனைவரும் அறிந்த சரித்திரம். அப்படி வாசுகியை கைராக்கி மந்தரையை, மந்தரம் என்ற மலையை மத்தாக்கி கடைந்தார்கள். அப்படி கடையும் பொழுது அதற்கு இயக்குநராக இருந்தவர் நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவரே கடைவதற்காக அத்தனை பணிகளையும் செய்து முடிக்கிறார். அவரே ஆமையை அந்த மந்தர மலையை தாங்குகிறார். ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் களைத்து போன பொழுது எம்பெருமானே கடைகிறார். இப்படி எம்பெருமானே அந்த அற்புதமான அமிர்த மதனம் என்று சொல்லக்கூடிய விண்ணவர்கள் அமுதம் பெறுவதற்காக தானே முன்னின்று அனைத்தையும் செய்கிறார் எம்பெருமான். எனவே அவன் அமுதன், அவன் அமுதம் தர உதவினான். அது மட்டுமல்ல, அந்த திருப்பார்க்கடலிலே விண்ணவர் அமுதுன எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஒரு அமுது கிடைத்ததாம். அதுதான் பெண் அமுது என்ற அற்புதமான வார்த்தை, பெண் அமுது. இதை ஆழ்வார் பேசுகிறார். அண்ணல் செய்தலை கடல் கடைந்ததுள் கண்ணுதல் அஞ்சுன கண்டவனே விண்ணவர் அமுதுனே அமுதில் வரும் பெண் அமுதுண்டயம் பெருமானே. விண்ணவர் அமுதுனே அமுதில் வரும் பெண் அமுதுண்டயம் பெருமானே. திருவண்ணகர் பாசுரத்திலே பதிகத்திலே இந்த அற்புதமான வரி வருகிறது. கடல் கடைந்தார்கள். எப்படி கடைந்தார்களாம்? அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள். அத்தனை செயல்களையும் எம்பெருமானே முன்பு நடத்துகிறார். அதிலே ஆழகால விஷம் வருகிறது.
அதை நீலகண்டன் உண்கிறான், அதனால் நீலகண்டன் ஆனான். கண்ணுதல் நஞ்சுன கண்டவனே, ஆனா நீ என்ன செய்தாய், விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ண முதுண்டயம் பெருமானே, பெண்ண முதுண்டயம் பெருமானே. எல்லோரும் அமுதம் வரும் அமுதம் வரும் நினைத்தார்கள், ஆனால் அதிலே சங்கரிதி வந்தது, பத்மநிதி வந்தது, ஐராவதம் வந்தது, உச்சசவசீர் வந்தது, தன்வந்திரி அமிர்த கழகத்தோடு வந்தார். இப்படி அனைத்தும் அதிலே வந்தது, கற்பக விருட்சம் காமதேனு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நிலையிலே பிராட்டி தோன்றினாள், கமலவல்லி தோன்றினார். பார்க்கடலீலோதித்த திருமணியே சௌபாக்ய லட்சுமி என்னை கடை கனியே என்று கொண்டாடுவார்கள். அப்படி கீரோத சம்பவாயனமாக என்பார்கள். பிராட்டி தோன்றினாள், அதைத்தான் இங்கே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ண முதுண்டயம் பெருமானி. இந்த அற்புதமான திருவிண்ணகர் பாசுரத்திலே ஒவ்வொரு பாசுரத்துக்கு இறுதியிலும் ஆண்டாய் உனை காண்பதோ அருளென கருளுதியேய், உனை காண்பதோ அருளென கருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. குழல் நிற வண்ணனின் குரு கொண்ட கடல் நிற வண்ணம் நன்னார் நகரும் விழனி மலை சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிறம்பது ஆனவனே. இந்த பெண்ணமது உண்டதுனாலே ஆழ்வார் பாசுரம் எல்லாம் இங்கே அமுதாக இனிக்கிறது. தமிழுக்கும் அமுது என்று பேர் என்றார் பாரதிதாசன். அந்த அமுத தமிழை பார்க்கிறோம். கடல் விழ கடல் என்று முப்புறத்தை எரித்த பொழுது அங்கே நெருப்பை உமிழ்கின்ற அம்பாக மாறினானாம் எம்பெருமான். நிலவோடு வெயில் நில விரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டொரு கால் கலை தரு குழவியின் உருவினையாய் அலைகடலாலிலை வளர்ந்தவனே. விண்ணவர அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்டயம் பெருமானி. பாரெழு கடல் எழுமலை எழுமாய் சீர்கழும் உலகெழுமெலாம் ஆர்கழு வயிற்று நில அடக்கி நின்று அங்கு ஓரெழுத்தோர் உருவானவனே. பின்னவர அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்டயம் பெருமானி. பாரெழு கடல் எழு மலை எழு உணர்வோடு அந்த அற்புதமான தமிழ் எழுகிறது. பாரெழு கடல் எழு மலை எழுமாய் சீர்கேடும் உலகேடும் ஜம்புத்வீபம் குஷத்வீபம் கவுஞ்சத்வீபம் சாகன தீபம் புஷ்கர தீபம் என்று தீபங்கள். லவண சமுத்திரம் இச்சு சமுத்திரம் சுரா சமுத்திரம் சக்தி சமுத்திரம் ததி சமுத்திரம் க்ஷீர சமுத்திரம் சுத்தோதக சமுத்திரம் கடலெழு மலையெழுமாய் மந்தல மலை கைலாச மலை விந்திய மலை நெசுல மலை ஹேமகூட்ட மலை என்று மலைகள். ஆர்கெழு வயிற்றினி நடக்கி நின்று அங்கு ஓரெழுத்தோர் உருவானவனே. ஓரெழுத்து ஓருருவானவனே. எப்படி ஆளிலேயே தளிரிலே இளம் குழந்தையாக பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று இருந்தாயோ அதுபோல நீ ஓரெழுத்து திருக்குறளிலே திருக்குறளிலே கவனிக்கணும். திருக்குறள் பேரு குறள் வாமனனை நினைவுறுத்தும் பெயர். அந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் பேசுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது. எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. அகர முதல அகரமாக இருக்கிறான். இங்கே சொல்லுகிறார் ஓரெழுத்தோர் உருவானவனே. கார்கள் கடல்களும் மலைகளுமாய் ஏர்களும் உலகமும் ஆகி முதல் ஆர்களும் அறிவரும் நிலையினையாய் சீர்களுனால் மறையானவன்
அமுதின் பெருமணி. கடல்களாக மலைகளாக இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதியாக நீ அனாதியாக இருக்கிறாயப்பா. அது மட்டுமா, நீ நான்மறையானவன் என்று சொன்னார். அந்த நான்மறையானவன் சொல்லி ருக்வேதத்தை தனியாக சொல்கிறார். அடுத்த பாசுரத்திலே ஒரு குருணருணை கொண்டாரழலில் இரு குருமந்தன சந்தி என்பாய் பெருக்கும் ஓடாம அறல்கள் அமரங்கும் இருக்கினில் இன்னிசையானவனே பெருக்கமூடாமல்கள் அமரனல்கும் இருக்கினில் இன்னிசையானவனே ஆண்டாய் உனை காண்போதோர் அருளென கருளிடிய வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகமேயவனி விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுடயம் பெருமானி. சாதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாதவும் களவடைந்தேன். சாதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாதவும் களவடைந்தேன். ஓதல் செய் நான் மறை ஆகி உம்பர் ஆதல் செய்மூரு பின்னவர் அமுதுண அமுதில் வரும் பெண் அமுதுண்டயம் பெருமானி. அருமையான ஒரு பதிகம் இது. மனதிலே பதியக்கூடிய பதியம். பதியம் என்று சொன்னால் நாற்று கூட சொல்வார்கள். எம்பெருமானுடைய அற்புதமான லீலா விபூதிகளை ஆழ்வார் பெருமான் அற்புதமாக நமக்கு அருள்கிறார். திருவி கல்யாண சுந்தர முதலியார் என்ற ஒரு அற்புதமான தமிழ் அன்பர் அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எம்பெருமானை பரத்துவம் யூகம் விபவம் அச்சை அந்தர்யாமித்தெல்லாம் அனுபவிக்கிறோம், திருக்கோயில்களிலே அனுபவிக்கிறோம். ஆனால் அவர் கூறுகிறார், திருவி கல்யாண சுந்தர முதலியார் கூறுகிறார், ஆழ்வார்கள் அருந்தமிழில் அமர்ந்திருக்கும் அழகு பின்னாளில் புலனாகும் பெரு பெற்றேன். எம்பெருமானை எங்கே பார்க்கலான்னா ஆழ்வார்கள் அருந்தமிழில் அமர்ந்திருக்கும் அழகு. இந்த வந்துரும் என்ற இந்த பதிகத்திலே அகலிடம் மலர்ந்தவனே அம்பதுவானவனே ஆளிலை வளர்ந்தவனே ஓருருவானவனே நான்மறையானவனே இருக்கினில் இன்னிசையானவனே நெடுமுனி புண்ணியனே மூருவானவனே என்று சொல்லி அற்புதமாக அனுபவிக்கிறார். எனவே பெண்ணமுதுண்ட பெருமானாக இன்னொரு அற்புதமான ஒரு வரி இருக்கிறது, ஒரு வைர வரி. அது என்ன தெரியுமா? கடல் படா அமுது, கடல் பட்ட அமுது நாம் பார்த்தோம். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனும் ஒரு அமுது. எப்படிப்பட்ட அமுது என்றால் அது கடல் படா அமுது. விண்ணவர்கள் அமுது பெற்றார்கள், பெண்ணமுதாக திராட்டி வந்தாள். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்ட அமுது என்று ஆழ்வார்கள் பேசுகிறார்கள், கடல் படா அமுது. கடலிலே காணப்படாத கடலாலே உண்டாக்கப்படாத அமுது என்று பேசுகிறார்கள். இப்படி இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என தமிழ் அமுதாக நமக்கு ஆழ்வார்கள் தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றலும் தென்மையும் சூந்திடவே வானவர் கைதொழ வண்டினமார்த்தட வாழ்த்தொலி சோகுளாரண்யமே மங்களம் கோதலேந்திராய மகனீய குணத்மே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் மங்களாசாதனபரே மதாச்சாரிய புரோமே சர்வைஷபோ வைராச்சாரி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாச மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்களம்.